சமீபத்தில் நான் பார்த்து அற்புதமாக வியந்த ஒரு படம் என்ன அப்படின்னா, டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த படம். அந்த இறைவன் அவனுடைய உடம்புல என்ன சாஃப்ட்வேரை போட்டு அமைச்சிருக்கிறாரோ அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி அது ரீதியாக நம்மளோட தொழிலை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆசைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கு பணம் என்பது அவசியமாகிறது. ரொம்பலாம் திங்க் பண்ண வேணாம், பாத்ரூம் போகிறதுனா கூட இன்னைக்கு ஒரு 5 ரூபா கேட்குறான். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படிங்கிறார். உங்களுடைய ஸ்வதர்மா என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைத்து விட்டீர்கள் என்றால் அந்த வேளையில் உங்களுக்கு அதிகமாக செல்வம் சேரும். குருவே சரணம், மகாவிஷ்ணு அண்ணனுக்கு வணக்கம். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், அண்ணா ஆரம்பமாக பேசுகிறேன். அன்றைக்கி நம்ம அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து வீட்டு பிரச்சனை ஒரு வருஷமாக இருக்குது, அதில் வந்து பூர்வீக இட பிரச்சனை ஒருத்தங்க மட்டும் பண்ணுறாங்க, அந்த இதுக்கு வந்து ஒரு வருஷமாக நாங்கள் ரொம்ப மன ஏண்டா தலையிட்டோம்னு சொல்லிட்டு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கோயிலுக்கு கூட வர இதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு அந்த இயற்கையிட்ட ஒப்படைக்கிற மாதிரி, தாமரைப்பண்ணி ஆத்திரட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தீங்க. 22ஆம் தேதி நான் வந்து அந்த இடத்தையும் செஞ்சேன், கரெக்டாக குரு ஓரையில் செஞ்சேன். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம், 23ஆம் தேதி திங்கக்கிழமை, 3-4 குரு ஓரையில் அடுத்த நாள் குரு ஓரையில் எனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டேன் அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாளே எனக்கு முடிஞ்சது, ரொம்ப நன்றி. இது என்னென்னா வார்த்தையால் சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் வீட்டில் அந்த ஒரு விஷயத்தினால அவங்க மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அது பண ரீதியாக ஒரு வீடு இடம் முடிஞ்சதோட இந்த மன ரீதியான பிரச்சனை போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாமரைப்பண்ணி தாயிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே செஞ்சோம். தாயிட்ட ஒப்படைச்சோம், தாயேன்னு ஒரு ஆள் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து முடிச்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி குற்றாலத்துலேயும் கூட எனக்கு ஒரு பெயர் வச்சுன்னு கேள்விப்பட்டேன், அது ரொம்ப சந்தோஷம்தான். அது அதாவது மைண்டுக்கு வர்றதே பெரிய விஷயம். ஏன்னா இதில் நிர்வாண இதில் ஸ்டேட்டில் இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவனோட இதுவும் உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கு, நீங்களும் அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணா. சொல்கிறது வார்த்தை இல்லை, நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுக்காண்டி இல்லை, இந்த மாதிரி ஒரு மனுஷன் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்துக்காண்டி. எந்த ஒரு மனிதன் நல்லா இருந்தால் எல்லா மக்களும் நல்லா இருக்கும், அந்த மனுஷன் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். நன்றிண்ணா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நான் பார்த்து அற்புதமாக வியந்த ஒரு படம் என்ன அப்படின்னா, டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த படம். அந்த படத்தில் வந்து கமர்ஷியல் எலமெண்ட்ஸ், மற்ற விஷயங்கள், லாஜிக் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருக்கேன், அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக நான் போகலை. அதில் நான் பார்த்து வியந்த விஷயம், ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ண விஷயம், அந்த இயக்குனர் எழுதின விஷயம். சிபி சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன் அந்த இயக்குனருடைய பேர். ஸோ யங் டைரக்டராக இருந்தாலும் ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கன்வே பண்ணியிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னா, கதைப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஏகப்பட்ட தொழில் அவருக்கு பண்ணணும்னு ஆசை. நான் பேசாமல் பிளம்பர் ஆகிட்டுமா, நான் பேசாமல் மீன் கிரியேட்டர் ஆகிட்டுமா, எனக்கு என்ன வரும், நான் பேசாமல் ஏதாவது வேற வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டுமா, இல்லை எனக்கு அது வர மாட்டேங்குது இது வர மாட்டேங்குது, எனக்கு எதுதான் வரும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ட்ரெய்லர்லேயே அந்த கட்ஸ் மெயினாக வச்சுருப்பாங்க. அதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்துலையுமே வந்து அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அப்போது சிவகார்த்திகேயனுடைய திறமை நிறைய இருந்தாலும் கூட, சிவகார்த்திகேயனுக்கு பேச்சாற்றல் நிறைய இருந்தாலும் கூட, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு மெயினான ஒரு கேரக்டர் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு. காலேஜில் வந்து பிரியங்கா அருள் மோகனை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களுக்கு மேலாக ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து அதுக்கப்புறம்தான் அவரோட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ண போகிறாரு, அவருக்கு எது செட் ஆக போகுதுன்றதே தெரிய வரும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை நீங்கள் உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணீங்க, கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சில விஷயங்கள் புரியும். ஏன்னா இப்போ நம்மளுடைய வீடியோஸில் முன்னாடி வந்து ஸ்வதர்மா அப்படின்றத பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். இன்னும் வந்து அதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு புரியாத ஒரு தன்மையிலேயே நீங்கள் இருந்தீங்க. ஸ்வதர்மா அப்படின்னா என்னென்னா,
எப்படி வந்து ஒரு சர்க்கரையினுடைய இயல்பு இனிப்பு தன்மையும், எப்படி வந்து ஒரு பாக்கினுடைய இயல்பு துவர்ப்பு தன்மையும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகற்காயினுடைய தன்மை கசப்பு தன்மையும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பு என்ற ஒன்று உண்டு. அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வதர்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேதங்களில். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வதர்மாவை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான்னாவே வேற எந்த தொழிலையும் பண்ண வேணா, அவனுக்கு என்ன நல்லா வருமோ, அவனுடைய திறமை எதை சார்ந்ததோ, இறைவன் அவனுடைய உடம்புல என்ன சாஃப்ட்வேரை போட்டு அமைச்சிருக்கிறாரோ அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி அது ரீதியாக நம்மளோட தொழிலை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதுதான் ஸ்வதர்மா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டீட்டெயில்டான வீடியோவில் நான் முன்னாடியே பேசியிருந்தேன். வேணா மறுபடியும் வேணா அந்த வீடியோவோட லிங்கை மேலே கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து ஸ்வதர்மாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா. இப்போ என்னுடைய ஸ்வதர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தான், பேசுறது தான். அப்போ என்னுடைய தொழிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபீல்டையோ இல்லை என்னுடைய விஷயங்கள் எதையுமே நான் வந்து பேச்சு சார்ந்து நான் அமைத்து கொண்டேன் என்றால் என்னுடைய இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் எனது கர்மாக்கள் மொத்தமும் கழிக்கப்பட்டு என்னுடைய ஆசைகள் மொத்தமும் தீந்துடும். காரணம் என்ன அப்படின்னா பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஒரு 80% வாழ்க்கையை வாழ முடியும். பணம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, பணம் இல்லாமல் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் கூட பணம் என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. ஏன்னா இச்சைகள் அல்லது ஆசைகள்னு சொல்கிறோம், ஆசைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கு பணம் என்பது அவசியமாகிறது. ரொம்பலாம் திங்க் பண்ண வேணாம், பாத்ரூம் போகிறதுனா கூட நீங்கள் ஒரு 5 ரூபா கேட்குறேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா பெட்ரோல் செலவுக்கு பணம் தேவைப்படுது. பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க பணம் தேவைப்படுது. இது போன்று நமக்கு நிறைய தேவைகள் என்பது இருக்கிறது வாழ்க்கையில். அப்போ நம்மளுடைய ஆசைகள் பேராசைகளாக இல்லை என்றாலும் கூட தன்னிறைவு பெறுவதற்காக ஆசைகள் சின்னதாக நம்ம குட்டியாக வச்சுட்டா கூட அதுக்கு கூட ஒரு குறைஞ்சது ஒரு 1-2 ரூபாயாவது தேவைப்படும். எப்படியுமே பணம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியாது. அதான் திருவள்ளுவர் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாரு, அருள் இல்லாதவனுக்கு அந்த உலகம் கிடையாதுப்பா, பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் கிடையாதுப்பா. அதனால் நீ வாழும் போதே பொருளையும் சேர், அருளையும் சேர், ஆனால் உனது பேராசைக்காக நீ பொருள் சேர்க்காதே, உன்னோட தன்னிறைவான வாழ்க்கைக்காக நீ பொருள் சேர் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஸோ அப்போ பொருள் சேர்க்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பொருள் எப்படி ஒருத்தனுக்கு வந்து இயல்பாக சேரும் அப்படின்னா, ஏதேதோ பிஸ்னஸ் பண்ணுங்க எனக்கு வந்து அமையவே மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னா இறைவன் உங்களை அதற்காக அந்த தொழிலுக்காக அந்த வேலைக்காக படைக்கவில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்னை எதுக்காக படைச்சிருக்காருன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல என்னோட சுதர்மா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கிளியராக பேசிக்கிறது, அதை சிம்பிளாக சொல்லிடுறேன். எந்த ஒரு வேலையை நான் செய்யும் போது நான் காணாமல் போகிறேனோ, டைம் போகிறதே எனக்கு தெரியலையோ, நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுறனோ, அசால்ட்டாக வருதோ, ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த ஒர்க் எனக்கு முடியுதோ, தட் இஸ் கால்ட் யுவர் ஸ்வதர்மா. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நினைவு எடுத்துக்க, நான் பேசும்போது என்ன மறந்து பேசுவேன், பாயிண்ட் வந்து தானாகவே வரும். இதெல்லாம் கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசுறத கேட்டு மக்கள் ரொம்ப மிரண்டு போகிறோம், எப்படி இந்த பையன் இவ்வளோ தூரம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி மிரண்டு போகிறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஸ்பீச்சு, ஆனால் கேட்குறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. இதே தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இப்போ வந்து ஒரு மிக சிறந்த ஓவியரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப அசால்ட்டாக வரைவார், ஆனால் பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும், எப்பட்றா அதை வரைஞ்சாருன்னு. அதுதான் அவங்க சுதர்மா. ஒரு சில பேர் இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் விளாட்றாரு அப்படின்னா அசால்ட்டாக 6-4 அடிப்பார், ஆனால் அதை பார்க்குற நமக்கு பிரமிப்பாக இருக்கும், ஆனால் அவர் அசால்ட்டாக செய்வார். காரணம் என்ன, கிரிக்கெட் தான் அவருடைய சுதர்மா. அதுபோன்று உங்களுடைய ஸ்வதர்மா என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைத்து விட்டீர்கள் என்றால் அந்த வேலையில் உங்களுக்கு அதிகமாக செல்வம் சேரும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பிடிச்ச மாதிரி செய்வீங்க, ஜாலியாக இருப்பீங்க, எக்ஸ்ட்ரெசிவாக மிதப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துவிடும். ஆனால் அப்பையும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம், ஈகோ வராமல் பார்த்துக்கணும். இதுதான் மேட்டர். இது ஃபர்தராக நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்வதர்மாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டான் படம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் எனக்கு அது வருமா, இது வருமா, இது வருமா, அது வருமா, இதில் போய் பண்ணலாமா, அதில் போய் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் வருமா, அந்த பிஸ்னஸ் வருமா, என்ன ஏதுனே தெரியாமல் இருக்கிறப்போ சிவகார்த்திகேயனுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரொம்ப விரக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக வந்து ஒரு ஒரு ஷூட்டிங்க்கு போவார். போகும்போது என்னாகுன்னா சூரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேனாக இருப்பார். கேமராமேனாக இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு தப்பான ஒரு டைலாக்கை வந்து சொல்லி கொடுத்துருவார். தப்பான டைலாக் சொல்லி கொடுக்கும்போது இவர் கடுப்பாயிருவார். ஏன்னா எப்படிங்க எல்லாருமே எப்படிங்க இன்ஜினியரிங் படிக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு டைலாக்காக இருக்கும். அவனுக்கு என்ன வருது அதானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ அப்போ என்னவே எழுதி பேசுறியா, இந்த டைலாக் அப்போ தப்புன்றியா, முடிஞ்சால் ஒரு டைலாக் நீ எழுதி கேட்ட அப்படின்னு ஒன்று இமீடியட்டாக ஒரு டைலாக் எழுதி அதை இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கு சொல்லி ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டும் போது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுவாங்க. அப்போது எல்லாரும் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி வேற லெவலில் அவரை பாராட்டுவாங்க.
ஆனால் அவருக்கு எதுவுமே காதில் விழுகாது. ஏன்னா அவர் மைண்டு காணாமல் போயிடும் அந்த இடத்துல. காரணம் என்னன்னா, அத்தனை வருடமாக அவர் தேடிக்கொண்டு வந்தது என்ன ஏதுன்னு கஷ்டப்பட்டு ஓடி தேடி அலக்கழிச்சு தேடினா கூட அவருக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அவருக்கு அப்போது அதற்குண்டான நேரம் வரவில்லை. ஆனா எதேர்ச்சியா ஒரு எதிர்பார்க்காம ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, பாராட்டுவாங்க. தம்பி, நான் மனசு நினைச்சது நீ பேசிட்டப்பான்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாரு. சிங்கமுலி அண்ணன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் எத்தனையோ இடங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கேன், இப்படி ஒரு டைலாக் நான் பேசினதுலப்பா திருப்தியா நடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இம்மிடியட்டா அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே போவாரு 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 போவாரு. போகும்போது அவரோட வண்டி வந்து ஒரு மேம்பாலத்துல வந்து படாறு நின்றோம். வண்டி ஒரு மேம்பாலத்துல நிக்கும் போதுதான் அவர் உணர்வாரு, ஆஹா, நம்ம வந்து பார்த்தோம்னா இவ்வளவு நாள் ஏதேதோ நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது நம்மளுடைய ஸ்வதர்மா என்பது பேச்சை தாண்டி எழுத்துதான் நமது ஸ்வதர்மா அப்படின்றத அவர் புரிஞ்சுப்பாரு. அப்ப வண்டி ஏன்டா இந்த இடத்துல நிக்குது அப்படின்றத பார்க்கும்போது திரும்பி பார்ப்பாரு. அந்த இடத்துல கௌதம் மேனன் வந்து, அந்த படத்துடைய கதைப்படி கௌதம் மேனன் அவர்கள், டைரக்டர் கௌதம் மேனன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்காக அவர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்க படம் பண்ணி கொண்டு வரலாம், அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு சன் பிக்சர்ஸே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விளம்பரம் ஒன்னு பாக்குறாரு. அப்ப பாருங்க, ஓ, அப்ப நம்மளுடைய ஸ்வதர்மா இதுதானு தெரிஞ்சு இமீடியட்டா ஷார்ட் ஃபிலிம் பண்றாரு. அதுக்கப்புறம் அது பெரிய கதை. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ். அதை நான் கதையோட ஃபுல் கதையை நான் சொல்ல விரும்பல அந்த படத்தோடது. பட் நீங்க இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்க அலைஞ்சு திரிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதை கண்டுபிடிப்பது கஷ்டம். உங்களது ஸ்வதர்மாவை இறைவன் நினைத்தாலொழிய உங்களுக்கு யார் நினைத்தாலும் உணர்த்த முடியாது. அது எப்ப இறைவன் உணர்த்துவார் அப்படின்னா, நீங்க தவறான பாதைகள்ல போகாம சரியான பாதைகள்ல போய் தர்மத்தின் பாதையில வாழ்ந்து பிறரை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் நியாயமாக உங்களது வாழ்க்கையை வாழ்ந்து வரும்போது, உங்களுக்கான நேரம் வரும்போது இறைவனே உணர்த்துவார். இறைவன்னா இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணி உணர்த்துவார்ன்றது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி அந்த டைமுக்கு அது ஒரு மேஜிக்கலா நிகழும். அது எப்படி நிகழும் தான் தெரியாது, தானாகவே நிகழும். அப்ப நமக்கு தேவை என்னன்னா பொறுமை, சத்தியத்தின் பாதையில் பயணிப்பது. ஏன்னா ஒருத்தன் ஸ்வதர்மாவை கண்டுபிடிச்சிட்டான்னா செல்வம் சேரும், புகழ் சேரும், எல்லாமே சேரும். அதுக்கப்புறம் உயர்ந்த நிலைக்கு போயிடுவான். உயர்ந்த நிலைக்கு ஒருத்தன் பக்குவம் இல்லாம போனான்னா என்ன ஆகும், எல்லாரையும் காயப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், இவனால பல மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால அந்த ரகசியத்தை இறைவன் என்பவன் உடனே உணர்த்த மாட்டார், அதற்குண்டான தகுதி வரும்போதுதான் உணர்த்துவார். இப்ப நீங்க டான் படத்தை பாருங்க, ஆரம்பத்துல இருந்து அவர் தவறான பாதையில போகாம சரியான பாதையில அவர் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பார். நல்ல ஒரு ஜாலியான கேரக்டர், சூப்பரா பேசுவாரு, அற்புதமான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அப்போ டைம் வரும்போது இறைவனே உணர்த்தி விட்டார் அந்த ஸ்வதர்மாவை. அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போது இந்த பாதையில் பயணித்துக் கொண்டே வருகின்றீர்களோ ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் உணர்த்துவார். ஆனா அதற்கு பொறுமை என்பது அவசியம். ஒவ்வொரு ஃபீல்டிலையும், உங்க ஃபீல்டிலே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. ஆனால் அதற்கு பொறுமை என்பது அவசியமாக உள்ளது. பொறுமையோடு நீங்க இருந்தீங்கன்னா டைம் வரும்போது உணர்த்துவாங்க. டைம் வரும்போது உணர்த்தும் போது அதை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுல நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். என்னுடைய ஆசை வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் உயர்ந்த நிலைக்கு போகணுன்றது. ஆனா என்னுடைய சிறிய புத்திக்கு, சிற்றறிவுக்கு தெரியவில்லை, இந்த முட்டா பயலுக்கு தெரியல, என்னுடைய ஆசையை மட்டும் நான் அனுபவிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் கஷ்டப்படுவேன், வேதனைப்படுவேன், உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது. ஏன்னா ஆசை என்பது சிற்றறிவு, பேரறிவு என்பது ஞானம், ஞானம் என்பது இறைவனின் அறிவு. இறைவனின் அறிவு என்ன சொல்றதுன்னா, அதாவது உங்க உடம்புல என்ன சாஃப்ட்வேர் ஸ்வதர்மா போடப்பட்டிருக்கிறதோ அதுலதான் நீங்க பயணிச்சீங்கன்னா தான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றத சீக்கிரம் ரீச் பண்ண முடியும். உலக ஆசைகள்ல இருந்து விடுபட்டு இதை அனுபவிச்சு தீர்த்து முக்தியை நோக்கி பயணம் செய்து இறைவனை சென்றடைய முடியும். அதை அவங்க உணர்த்தணும் அப்படின்னா இந்த பயணம் என்பது அவசியமாக இருக்கிறது. ஸோ ஒரு அற்புதமான படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான் அப்படின்ற படம். அதில் வந்து எத்தனையோ விஷயங்கள் நிறையா பேசியிருந்தாலும் கூட அந்த ஒரு மெயினான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர் வந்து எப்படி ஒரு காலகட்டத்துக்கு மேலே உயர்ந்த நிலைக்கு போகுதுன்றது வந்து ஒரு அற்புதமான பதிவாக வந்து இருந்திருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது அந்த படத்தை பாருங்கள். இப்போ இந்த விஷுவலோடு பாருங்கள், இந்த புரிதலோடு பாருங்கள், அந்த படம் உங்களுக்கு வேறு மாதிரியாக தெரியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம்,
இருக்கிறோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.